கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் தொடரும் போராட்டம். தாமாக முன்வந்து வழக்கை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கிளாம்பாக்கம் ரயில் தண்டவாள பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்தவும் வலியுறுத்தல். திண்டுக்கல், கரூர், நீலகிரி, விழுப்புரம் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. திருமூர்த்தி மலையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் கோயிலை சூழ்ந்தது வெள்ளம். பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தம். கால்வாயில் கசிவு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதால் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நாதாக்கா முன்னாள் நிர்வாகி தப்பிக்க உடந்தையாக இருந்த மேலும் இருவர் கைது. தனியார் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தியதும் விசாரணையில் அம்பலம். தி கோட் படக்குழுவுடன் பிரேமலதாவை சந்தித்து பேசிய நடிகர் விஜய். விஜயகாந்தை AI தொழில்நுட்பம் மூலம் படமாக்க அனுமதித்ததற்கு நன்றி தெரிவித்ததாக தகவல். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரபல உணவகத்தில் வாங்கிய சிக்கனில் கண்ணாடி துண்டுகள் இருந்ததால் அதிர்ச்சி. உணவகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் வாடிக்கையாளர் புகார். உயர் அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் முறைக்கு பாஜக கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தியும் எதிர்ப்பு. தவறான நடவடிக்கை என ஒன்றிய அமைச்சர் சிராக் பாஸ்வான் குற்றச்சாட்டு. அரசுமுறை பயணமாக வரும் 23 உக்ரைன் செல்கிறார் பிரதமர் மோடி. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு. ஆப்பிரிக்க நாடுகளில் பரவும் குரங்கம்மை தொற்றால் இந்தியாவில் தீவிரமாகும் தடுப்பு நடவடிக்கை. எல்லையோர பகுதிகள், விமான நிலையங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த ஒன்றிய அரசு உத்தரவு. மலையாள திரையுலகில் நடிகைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்துவதாக நீதிபதி ஹேமா ஆணையம் பரபரப்பு அறிக்கை. பாலியல் உறவுக்கு இணங்கும்படி தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். நடப்பாண்டின் முதல் சூப்பர் ப்ளூ மூன் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் தென்பட்டது. நீல நிறத்தில் பிரகாசமாக மின்னிய நிலவை உலகம் முழுவதும் கண்டு ரசித்த மக்கள். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை, உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.